காவேரி எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து நம்ம சில இன்னர்வேர் பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேஷுவல்ஸ் வேர்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி தான் டாலர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. டாலர் இண்டஸ்ட்ரி ரீசெண்டாக நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இயரான் இயர் க்ரோத் வந்து 21% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் வித் மீரா. டாலர் இண்டஸ்ட்ரியுடைய ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய ஹிஸ்ட்ரியை லைட்டாக நம்ம டச் பண்ணுவோம். ஸ்ரீ தீன் தயாள் குப்தா அப்படிங்கிறது தான் இதை ஆரம்பித்தார். எப்போ ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா 1972-73 ஆரம்பித்தார். ஆக்சுவலாக இவர் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். 1972 பவானி டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி எப்போ டாலர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா 2001 டாலர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக டாலர் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே அப்படின்னு அந்த டாலர் ஃபவுண்டேஷனுங்கிற பெயர்லேயே இது வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. டாலர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேஷுவல் வேர், இன்னர் வேர் அண்ட் வந்து ஹாய்சரிஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக ஹாய்சரி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவரால் இந்தியாவில் 15% மார்க்கெட்டை இவங்க தான் வச்சுருக்கிறாங்க. இந்தியா தாண்டி பார்த்தீங்கன்னா யுஏஇ, ஓமன், பஸ்ரா, ஜோர்டான், கத்தார், குவைத், பக்ரேன், ஏமன், ஈராக், மியான்மர், நேபாள், நைஜீரியா இந்த மாதிரி பல நாடுகளில் இவங்களுடைய பிஸ்னஸுங்கிறது விரிவடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இந்த கம்பெனியுடைய ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான பவரை வந்து மேக்ஸிமம் அவங்களே ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விண்மில் ப்ராஜெக்ட்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோலார்லாம் கூட வச்சுருக்காங்க. இவங்களுடைய விண்மீன் மூலமாக மட்டுமே 1 வருஷத்துக்கு 70 லட்சம் யூனிட்ஸ் வரைக்கும் மின்சாரம் ஜென்ரேட் பண்ண முடியுது. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 டன் சிங்கிள் யான் வந்து ஆவரேஜாக உற்பத்தி பண்ணுறாங்க. அப்புறம் நைட்டிங் பார்த்தீங்கன்னா 300 டன் அளவுக்கு இவங்களால் சோர்சிங் பண்ண முடியுது. அப்புறம் டையிங் அண்ட் ப்ளீச்சிங் வந்து 400 டன் அளவுக்கு டையிங் அண்ட் ப்ளீச்சிங் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஓவராலாக 13 மேற்பட்ட நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கம்பெனி மெயினாக என்னென்ன தயாரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, ஆண்களுக்கு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான வெஸ்ட்டு, லெக் வேர்ஸ், டிஷர்ட்ஸ், ப்ரீஃப்ஸ், கேஷுவல் வேர், பர்முடா, ட்ரங்க், பேண்டி, சாக்ஸு, டேங்க் டாப்ஸ், க்ரூ நெக்ஸ், போலோஸ், ஹேண்ட்லி, அதுக்கப்புறம் வந்து கேப்ரி, ட்ராக் பேண்ட்ஸ், ஜாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. டாலர் அப்படிங்கிற ஓன் பிராண்ட்லேயே நிறைய நீங்கள் ப்ரீஃப்ஸ் வெஸ்ட்லாம் பார்த்துருக்காங்க. சல்மான் கான், அக்ஷய்குமார் மாதிரியான பல பாலிவுட் நடிகர்கள் இவங்களுடைய விளம்பரத்திலாம் நடிச்சிருக்கிறாங்க, அம்பாசிடர் இருந்திருக்காங்க. டாலர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் இந்தியா 29 மாநிலங்களில் இவங்களுடைய பிஸ்னஸ் இருந்துகிட்டு இருக்குது. தாண்டி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்னா 13 மேற்பட்ட நாடுகளில் இவங்களுடைய பிஸ்னஸ்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா பேபே ஜீன்ஸ் இருக்காங்கல்ல, லண்டனுடைய இன்னர்வேர் பிராண்ட், இங்கிலாந்துடைய இன்னர்வேர் பிராண்ட், அந்த பிராண்டுடைய ஓவரால் சேல்ஸை வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த கம்பெனியுடைய ஜியோகிராஃபிக்கல் ஸ்பிளிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 94% இருக்குது. அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் பண்ணுறதுங்கிறது 6% இருக்குது. ஓவரால் ரெவன்யூ ஸ்பிளிட் பார்த்தோம்னா டொமஸ்டிக்கில் 94% வருது, 6% தான் வெளிநாடுகள்லேருந்து வருது. ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டுக்கு பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு பார்க்கும்பொழுது 2650 கோடிக்கும் மேலே இருக்குது. அண்ட் கம்பெனியுடைய ஸ்டாக் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அது 18.2 இருக்குது. டாலர் இண்டஸ்ட்ரீஸுடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது, புக் வேல்யூ 119 ரூபாயாக இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 23.9% இருக்குது. ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 26.6% இருக்குது. இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, 214 கோடி ரூபா கடன் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.32 இருக்குது. 214ங்கிறது பெரிய கிடையாது, சின்ன அளவிலான கட்டம் தான். இப்போ இந்த கம்பெனியுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். 2022 மார்ச்சில் ரீசன்ட் குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 373 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்க்கும்பொழுது நெட் ப்ராஃபிட் 37 கோடி ரூபா எடுத்துருக்காங்க. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் 6.54 ரூபா இருந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2018 பார்க்கும்பொழுது 2018 இந்த கம்பெனியுடைய ஓவரால் சேல்ஸ் வந்து 926 கோடி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 2019 1029 கோடி, அப்புறம் ஒரு டிக்ரீஸ் இருக்குது, சின்ன டவுன்ஃபால் இருக்குது, 2020 967 கோடி, மறுபடியும் 2021 பிக்கப் ஆகிருக்கு, 1037 கோடி, அண்ட் 2022 1350 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 2018 வந்து 64 கோடி ரூபா, 2019 75 கோடி, 2020 59 கோடி, 2021 87 கோடி, அண்ட் ரீசெண்டில் 2022 பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 146 கோடி ரூபாய்க்கு இவங்க நெட் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஓகே, கம்பெனியுடைய சிஎஸ்ஆர் பார்க்கலாம். இப்போது காம்பவுண்டட் ஆனுவல் சேல்ஸ் க்ரோத் எடுத்துக்கிட்டோம்னா 10 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது 12% இருக்குது, 5 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது 9% இருக்குது, 3 இயர்ஸ்க்கு பண்ணும்போது 9% இருக்குது, அண்ட் லாஸ்ட் 12 கன்சிக்யூட் மந்த் பார்த்தோன்னா அது 30% இருக்குது.
காம்பவுண்டட் ஆனுவல் ப்ராஃபிட் க்ரோத் நம்ம பார்த்தோம்னா 10 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது 32% இருக்குது, 5 இயர்ஸ்க்கு பண்ணும்போது 27% இருக்குது, 3 இயர்ஸ்க்கு பண்ணும்போது 25% இருக்குது, லாஸ்ட் 12 கன்சிக்யூட்டிவ் மந்தில் பார்த்தோம்னா அது 67% இருக்குது. இப்போ நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கிறது 72.91% இருக்குது, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அது 0.30 இருக்குது, அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுங்கிறது 1.68% இருக்குது, பப்ளிக் கிட்ட ரிட்டைல் கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, 25.10% இருக்குது. இந்த கம்பெனிக்கு பியர் காம்படிட்டர் யாராருன்னா ட்ரைடன் இருக்கிறாங்க, ஸ்வான் எனர்ஜி இருக்காங்க, வெல்ஸ்பன் இந்தியா இருக்காங்க, ரேமண்ட் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து கார்வா டெக் இருக்கிறாங்க, கோ ஃபேஷன், ஜிண்டால் வேர்ல்டு வைட், இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியுடைய பியூர் காம்படிட்டராக இருக்கிறாங்க. இப்போது டாலர் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 460 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 460-68 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. அதிகபட்சமாக 666 வரைக்கும் ஏறி இருக்கு, குறைஞ்சபட்சம்னு பார்த்தீங்கன்னா லோவானது 303 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இப்போது ரெண்டுக்கும் இடையிலன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஹையஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு. ஓகேவா, இந்த கம்பெனியுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத்துங்கிறது கடந்த 5 வருடத்தில் பூரா தான் இருக்குது, 8.79% தான் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி மைட் பி கேபிட்டலைசிங் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரீசென்ட் குவார்ட்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அடுத்த குவார்ட்டர்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் கம்பெனியுடைய ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கும்போது கடந்த 5 வருடங்களில் நல்லாயிருக்கு, டீசெண்டான ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது, 27.38% வரைக்கும் சிஏஜிஆர் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ஒரு செவி அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், இது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மட்டும்தான், எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும்தான் தவிர மற்றபடி சஜஷன் அண்ட் அட்வைஸ் கொடுக்கறது கிடையாது. அதனால் மைண்டில் வச்சுங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னா நல்ல ஒரு செவி அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பின்னிட்டு இந்த பெல்லிக்கு அனிப்ரஸ் பண்ணுங்கள், அண்ட் காவேரி பிஸ்னஸ் சேனலை ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பை பை.